اقرأ وخيها ورتل القرآن اسمح بصوتي قل للكون وقل للخلق وللأزمان كم تهنأ وفؤادك يملأه القرآن قل لهموم الناس وأسئلة الحيرة الله أكبر الله أعلم نقرر في أنبر الماضي الله أكبر في أنبر الإسلام அன்புடையோர் இந்த நேரத்தில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏனென்றால் அளவற்ற அருவாளர் ஏகரைவன் அல்ல ஒருவனே என்பதை நான் தெரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன், அல்குரானை நன்கு வாசித்தேன். என் பேர் டேவிட், பாஸ்டர் டேவிட் பாய்க்கினானாக இருந்தான். என்னை எனக்கு நிறைய நண்பர்கள் இஸ்லாத்திலே உண்டு, குறிப்பாக டாக்டர் கலிமுல்லா ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் ரிட்டையர்டு அவரும் உண்டு. அவரிடம் நான் அடிக்கடி சென்று நாங்கள் உரையாற்றுவோம். அப்போது கூட எனக்கு ஒரு குரான் புத்தகத்தை அவர் கொடுத்தது கிடையாது. என்னுடைய கிறிஸ்துவத்தில் கிறிஸ்து பிரசாணிக்கு அவரும் அழைப்பேன், அவர் உணவு வருந்துவார், ரம்ஜானுக்கு நான் அவர் கூடுவார், அப்படிதான் இருந்துமே தவிர ஒரு குரானை கொடுத்து இதை படியுங்கள் என்று அவர் சொன்னதே கிடையாது. அதன் பிறகு அவர்கள் என்ன நினைத்தார்கள், பிற மதத்தினரை குரான் கொடுத்தால் அது தீட்டு தொடக்கூடாது என்பதை அவர் புனிதமாக நினைத்து இருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் டிஎன்டிஜே குருவான பிறகு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னால் அதனுடைய தலைவரை சந்திக்க நேர்ந்த போது நான் வாய் திறந்து குர்ஆனை கேட்கும் பொழுது அவர் அன்போடு எனக்கு கொடுத்தார். அதை வாங்கி படித்து பைபிளையும் ஒட்டு பார்க்கும் பொழுது சில வேறுபாடுகளை நான் கண்டேன். என் மனதிலே சில கேள்விக்குறிகள் எல்லாம் எழுந்தது. இன்ஷல்லா இது எப்படி இந்த அளவுக்கு நம்ம தெரியாமல் இருந்துட்டுமே பல வருடங்களாக அப்படின்னு சொல்லி. நான் ஊழியக்காரன் பாஸ்டராக இருந்து ஈசா நபி தேவனி குமாரன் என்று சொல்லுகிறார்கள், வானத்தின் பூமியை படைத்தவர் இவர்தான் என்று சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் பார்க்கும் பொழுது, ஆனால் உண்மையாக அது அல்ல. யோவான் பைபிள் இருக்குது, யோவான் ஒன்றாம் அதிகாரம் 12 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. Nobody never to see God and anywhere. மோசே அலைஹிஸ்ஸலாம் கூட அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது கூட ஒரு ஆசிரிய குரல் வந்தது, மோசே மோசே என்று அவர் ஆல்மைட்டி காட் அழைக்கிறாரு, நல்லா அழைக்கிறாரு. அவர் அங்கே போகும்போது அவர் அங்கே ஒரு முச்சொடி எரிந்து கொண்டிருந்தது, ஆனால் அது கருகவில்லை, எரிந்து கொண்டிருந்தது. பைபிள் இருக்கு. ஆனால் அவர் அந்த முச்சடி கிட்ட போகும்போது ஒரு அசிரிய குரல் வருகிறது, மோசே நீ இருக்கும் பூமி பிரசித்தமானது, உன் பாதரட்சி கயிற்று விட்டுவான்னு சொல்லும்போது அது கயிற்று வந்து நிற்கிறாரு. அப்போதான் தெரியுது இவர் ஏகரைவன் பேசுகிறார். ஆனால் பார்க்க முடியும், நெவர் டு சீ, ஏன்னா அவர் பிரசித்தமானவர். அப்பொழுது மோசே கொண்டு சில காரியங்களை நல்லா நடத்துகிறார், அதிலே அவர் வெற்றி பெறுகிறார், மோசை வெற்றி பெறுகிறார். நல்ல முடிவு. அன்பு பிரியவர்களே, இன் நேம் ஆஃப் காட் த மோஸ்ட் கிரேஸ் இஸ் தி மோஸ்ட் மெர்சிபிள். ஹியர் ஐ ஆம் கிவிங் த வேர்ட் ஆஃப் காட், ஐ ஆம் கிவிங் த மோர் தேங்க்ஸ் ஆஃப் ஃபார் திஸ் ட்ரஸ்ட் ஹூ இஸ் மெயின்டைனிங் ஜமதுல் ஜின்னா ட்ரஸ்ட். இதில் சில காரியங்களை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் யாரை அணுகி அவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை தாவா பணியிலும் அவர் அழைக்கிறார். இங்கே ஒரு கிறிஸ்துவ இனிய நண்பர் தாரி இஸ்மாயிலும் வந்திருக்கிறார், பார்க்கிறேன், அமர்ந்து கொண்டிருக்கிறார்.
ஒரு நல்ல பாடகர். அவர் கிறிஸ்துவ பாடலிலே இஸ்லாத்தை பற்றி அவர் பாடுகின்ற ஒரு நாளன் ஆற்றலை நல்லா கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, டாக்டர் கலிமுலா என்று சொல்லுகின்றவர் ஒரு நல்ல சிறந்த ஒரு கண் மருத்துவர், வேலூரில் இருக்கிறார். ஒரு முறை என்னை அழைத்திருந்தார் அவர் வீட்டுக்கு சிறப்பு விருந்து வைப்பது. அங்கே செல்லும் போது இப்போ ஒரு குருமார் வருவார், ஸ்லாத் குருமார் வருவார் பாருங்க எங்கிட்ட சொன்னார். அசனுக்கு வர அப்பொழுது சர்க்கரை ஊதவத்தி இதெல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அவரை உட்காந்து அங்கே ப்ரேயர் பண்ணுறாங்க. அவர் கேட்குறேன் நான், ஏன்னா விஸ்வாச தெளிவில் என்ன வாடி திஸ் சார், என்ன சார் இது வந்து பாத்தியா இது குரான்ல இப்படி வீடு வந்து சொல்றது இருக்குது என்பது எனக்கு தெரியாது. அப்புறம் அவர் பேசிட்டுலாம் போகும்போது அசத்து எங்கிட்ட பார்த்து சொன்னார், நீங்க பாஸ்டாக இருந்தா சொன்னார். ஆமாம், நான் பாஸ்டாக எவ்வளோ பேரை வழி நடத்தி இருக்கிறீங்கன்னு கேட்டால், இதுபோல் 700 பேருக்கு நான் இந்த 15 வருஷத்தில் ஞானத்தான் கொடுத்துருக்கேன். இந்துக்களை கிறிஸ்துவ வேதத்தை மாற்றிருக்கேன், பைபிள் கொடுத்து மாற்றிருக்கேன். இது அண்ணா உங்களோட பேசுவார், எனக்கு ஒன்றும் புரியல, அண்ணா பேசுவார் என்று சொன்னார். அண்ணா என்னோட பேசுவார் என்று சொன்ன உடனே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அதன் பிறகுதான் நான் குரானை படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வமே எனக்கு கிடைத்தது. அதை பார்க்க வேண்டும், அதை படிக்க வேண்டும் சொன்னா, அதை படிக்கின்ற பொழுது அதில் முக்கியமான வசனம் என்னை கவர்ந்தது. அது என்ன வசனம் என்று சொன்னால், அல்குர்ஆன் 5:116-117 சொல்லப்பட்டிருக்கு. மறுமையில் அல்லாஹ் அவர்கள் ஈசா நபியை அமர வைத்து இந்த கேள்வியை கேட்கிறார். அதெல்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட்ல கேட்கிறார். அவர் என்ன சொல்றாரு, ஈசா நபியே, இந்த பூமியில வாழ்ப்பு உன்னையும் உன் தாயார் மரியாதையும் ரெண்டு கடவுளாக நீ மக்களை எடுத்து கூறினாயா என்று சொல்லும் போது, அதுக்கு ஈசா நபி சொல்றாரு, இயேசு கிறிஸ்து அல்லாஹ் பரிசுத்தவானே, நீ எல்லாவற்றையும் நன்கறிந்தவன், அப்படி நான் சொல்லியிருந்தா உங்களுக்கு தெரிந்திருக்குமே, இவர்களே என்னை ரெண்டு கடவுளாக நம்ம கொண்டார்கள் என்று வருதலிங்க. அதாவது when God says Jesus son of Mary, did you say to people take me in my mother and two details besides God, not Jesus? Jesus will answer, he's not your Lord, he's a prophet, will answer, glory be you, O Almighty Allah, glory be you. How could I ever say this to which I have no right? எப்படி எங்கன்னு எனக்கு என்ன உரிமையும் இல்லையே, நான் எப்படி என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு நல்லா சொல்றேன். எனக்கு எந்த உரிமையும் கிடையாது, நீ படைத்தவன், என்னை அனுப்பிய அப்படின்னு ஈசா அனுப்பி அல்லாஹ்கிட்டே முறையிடுற. If I had ever said if you would surely you know her, you know what is in my mind, என் மனதில் உள்ளதை நீ அறிப்பவன், நான் அப்படி நானே வணங்கும்படி யாரிடம் நான் சொல்லவில்லை என்று ஈசா நபி which I do not know anything that is within yours. எல்லாமே நீ படைத்தவன் முன்னே வருகிறது. ஈசா நபி மறுதளிக்கிறார், ஒருபோதுமே அவர் கடவுள் என்று என்னை வணங்கு என்று பைபிளிலே சொல்லப்படவில்லை. அதேதான் மத்தேயு ஏதிய சுவிசேஷம் பைபிளில் இருக்கிறது 12:29-30 வாசிக்கும் போது, இறைவன் ஒருவன் என்று தேவநாயக கர்த்தர் ஒருவரே என்று அவரே சொன்னார். அப்ப கர்த்தர் என்றால் சார்மேட்டி அல்ல என்றுதான் பொருள். அப்போ
என்னையின்றி யார் பிதாவிட சித்தத்தின்படி செய்கிறார்களோ அவர்களே என் சகோதரம் சகோதரியும் தாயும் இருக்கிறார் என்று ஈசா நபி இயேசுநாதர் சொன்னார். அப்படி அர்த்தம் என்னான்னு கேட்டீங்களா, அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், அல்லாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற, பிதாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஏன்னு சொன்னால் அவர் செய்த அற்புதங்கள் மிராக்கள் எல்லாம் அவருடைய பெற்று தான் அவர் செய்கிறார். இந்த நாளில் ஈஸ்டர் திருவிழா கொண்டாடுகிறார், இரண்டு மூன்றாம் நாள் உயிரோடு ஏந்திருக்கின்றார் அப்படின்று அவரை சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். அவர் வந்து இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது இறந்த லாசரை நண்பர் கூட உயிரோடு எழுப்பினார். அந்த அதிகாரம் வந்து பிதாவிடம் அவர் அல்லாஹ்விடம் பெற்றுக்கொண்டுதான் செய்தார். அதே அதிகாரத்தை அவர் உயிரோடு வாழ்ந்தும் போது அல்லாஹ் அவருக்கு சொல்லியிருக்கார். அவர் சொல்றார், நான் இறந்து மூன்றாம் நாள் உயிரோடு இருந்திருப்பேன். அதை இன்று நாள் அதை அனுசரிக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்துல அவர் சாகவில்லை, மாறாக அதே உருவத்தில் ஒருவரை இது பண்ணார் என்று நாம் பார்த்தோம். அன்புக்குரியவர்களே, திருக்குறானிலே நாம் வாசிக்கிறோம் 13:9 இறைவன் அல்லாஹ் அவர் மிகவும் பெரிய, மிகவும் உயர்ந்தவன். அப்போ அவர் தான் எல்லாவற்றையும் படைத்தவன், அகிலத்தையும் படைத்தவன், வானத்தையும் பூமியும் மனுஷனையும் நீர் ஊற்றுகளையும் நடப்பனை நீந்தவன தவழ்வன அதனையும் படைத்தவனான அல்லாஹ்தான். அப்போ இதை அறிந்து நான் இருக்கிற மற்ற சகோதரர்கள் பாசங்களுக்கு நான் போய் எடுத்து சொல்லும்பொழுது, குரானை எடுத்து பேசும்பொழுது அவர் என்னை பகைவரா நினைத்தார், நிந்தித்தார். ஐயா இதை பாருங்க அன்புக்குரியவர்களே, இந்த டாக்டர் லெமேரியர் மெடிக்கல் ஸ்கூலில் நான் பிரின்சிபலாக இருக்கேன். எம்பிஏ பிஎட் எம்பிஎட் முடிச்சுட்டு இதை நான் உட்கார்ந்துருக்கேன் பிரின்சிபல். இந்த கிறிஸ்டிய ஸ்கூலில் நான் பல ஆண்டுகள் பணி செய்தேன். ஆனால் இஸ்லாத் தவிர பிறகு என்னை அவர் வெளியேற்றி விட்டார். இஸ்லாத் தவிர டேவிட் வெளியே போயிடு, கிறிஸ்துவத்துக்கு தகுதியற்றவன் என்று அவர் சொல்லிவிட்டார். எனக்கு அது கவலை நல்ல தெரியும், எனக்கு அதை பற்றி கவலைப்படல. தீமான விடலை, தீன விடலை, பல சோதனைகள் வெளி வந்த பிறகு வேலை இல்லாத இருக்கும்பொழுது பல சோதனை. ஆனால் என்னை ஜமாத்தில் இருந்தவர்கள் என்னை வந்து பார்த்தார்கள், எனக்கு அன்போடு உபசரித்தார்கள், வழிமொழிந்தார்கள், உதவி செய்தார்கள். இந்த ஒற்றுமை நாங்கள் பார்க்கிறேன். இதில் எனக்கு என்னுடைய உயிரின மேலான அந்த உடன்பாடு என்ன கேட்டால், குரானில் 5 வேளை தொழுகை, நோன்பு நோற்பது, ஜகாத் கொடுப்பது, பைத்துமால் செய்வது, நண்பர்களை நேசிப்பது, இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது, இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்களை ஒரு முஸ்லீம் என்றாலே அன்போடு இணைந்திருக்கிறான், அவன் இறைவனுக்கு அச்சத்துக்கு பயந்து இருக்கிறான், இறை அச்சத்துக்கு பயந்தவன் உட்பட்டவன் என்று நாம் பார்க்கிறோம். இதை என் வாழ்க்கையில கவர்ந்தது. ஆனால் கிறிஸ்துவர்கள் எல்லாமே என்னை பகைந்து கொண்டாலும் அல்லாஹ் என்னை கைவிடவில்லை. எல்லாம் தெரியும், சரியான நேரத்தில் தேவைகளை எனக்கு அவன் சந்திக்கிறான். எவ்வளவு சோதனைகள், தேவைகள், வேதனைகள். எனக்கு சென்ற வருடத்தில் கூட எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, சிஎம்சி கொண்டு போய் நிறுத்தினார்கள். என் பக்கத்திலே ஒரு இஸ்லாத் சகோதரர் இருக்கிறார், அவர் பேசினாரு, அல்லாஹ் உன்னை கைவிட மாட்டேன், அல்லாஹ் உன்னை கைவிட மாட்டான் ஏன் அப்படின்னு சொன்னார். பாட்டியை மிரட்ட எனக்கு அல்லாஹ் உயிர் பிச்சை கொடுத்து தாவாப்படி செய்ய வேண்டும் என்று எண்ணத்தில் எங்க பேசுகிறேன் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய கருணை. மௌத்து எப்போது வரும் என்று சொல்ல முடியாது, அதற்கு வேண்டிய ஆயத்தோடு நாம் அல்லாவை நெருங்கி இருக்க வேண்டும். அருமை சொன்னாரு, 12 பேர் செத்துட்டாங்க, மேரேஜுக்கு போயிட்டு வந்து செத்துட்டாங்கன்னு சொல்லி அருமை சகோதரன் சொல்லும்போது ரொம்ப வேதனை அடைந்தான். அவர்கள் எல்லாம் அதை நினைச்சு பார்க்கல, அல்ல அவர்களே அந்த நேரத்தில் திருமணத்தில் வந்து அவரை அழைத்திருக்கார், அவருக்கு சொர்க்கம் நிச்சயம். நல்ல உலாமாக்கள் சொர்க்கம் நிச்சயமாக அல்லாத வகுத்திருக்கிறார். இந்த உலகம் அழியக்கூடியது என்று நாம் பார்க்கிறோம்.
இந்த வானமும் பூமியும் சூரியனும் எல்லாமே அழியக்கூடியதாக இருக்கு. இந்த வானம் பாய் போல சுருண்டு போல சூரியன் அஸ்தமித்து போவான், நட்சத்திரம் உதிர்ந்து போகும் என்று பார்க்கிறோம். அல்லாஹ் அந்த இறுதி நாளிலே வந்து எல்லா நியாயத்திற்கு ஜட்ஜ்மெண்ட் அவர் பார்ப்பார். எல்லாவற்றையும் யார் யாருக்கு என்னென்ன பலனை ஜட்ஜ்மெண்ட் என்று கொடுக்க ஆகவே வாழ்கின்ற அந்த நாட்களிலே நம் தவா பணியை உற்சாகமாக செய்ய வேண்டும், இறைச்சத்தோடு செய்ய வேண்டும். 5 வேளை தொழுகையை மறக்கவே கூடாது. அதை நாம் பின்பற்ற வேண்டும். கடைசி இறை தூதர் முகமது நபியடிகளார் அவர்களை பற்றி நாம் சொல்லிக் கொண்டே போகணும். அவர் வாழ்க்கை சென்று பார்ப்போம். அவர் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார். ஈசா நபி கூட நான் போகும்போது சொல்றாரு, நான் போய் சென்று ஒரு தேட்டரவன் அனுப்புவேன். அந்த தேட்டரவன் தான் முகமது நபியை பற்றி. ஆனால் பவுல் அப்போஸ்தலருடைய பவுல் வந்து அதை மறைத்து அதை ஒரு பரிசுத்த ஆவி என்று வைத்து சீனியை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். பவுலுடைய அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை படிக்கும் போது அவன் கிறிஸ்துவளை கொன்ன வந்தவன் என்று பைபிள் இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவளை கொன்ன வந்தவன் ஏன் இதை தந்திரமாக எல்லாவற்றையும் மாற்றியிருக்க கூடாது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். பைபிளில் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிற சில வசனம் இது பாருங்கள். பைபிளில் இருந்து கொண்டால் கிறிஸ்துவ பைபிளில் சில கண்ட்ரடிக்ஷன் அங்கங்கே காணப்படுகிறது, சில மாற்றங்களை பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கின்றன. சங்கீதம் 11 சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 11:4 கர்த்தருடைய சிம்மாசனம் பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய அதாவது ஆல்மைட்டி அல்லாஹ் இஸ் ஹெவன், அது அங்கதான் இருக்குது அப்படின்னு அவனே சொல்லியிருக்கான். யோவான் 14:24 பார்க்கிற போது நீ கேட்கின்ற வசனம் இது ஈசா நபி சொல்றார். இயேசுநாதர் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பிய பிதாவுடையதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப அனுப்பிய பிதாதான் ஆல்மைட்டி காட், அவருடையதா இருக்கிறது, என்னுடையது அல்ல என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையெல்லாம் என்னுடையது அல்ல, கிடையாது. நான் பேசுவதெல்லாம் அவர் பேச வைக்கிறார் என்று இந்த வசனத்துல இதோ இது சாட்சியாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல அன்புக்குரியவர்களே, இதுல பார்க்கிறோம் நிக்கி வேதத்தை நான் படிப்பேன். அந்த நிக்கி வேதத்துல 6:45-14 பார்க்கும்போது அதுல இருக்கிறது அதனுடைய பொருள் என்னன்னா, மனத்துக்குரியவன் இறைவன் ஒருவன் மட்டுமே மோசா அலைஸ்தருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கிறோம், இப்ராஹிம் அலைஸ்தருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கிறோம். இந்த வாழ்க்கை வரலாறுலாம் பார்க்கும் பொழுது இடையில அப்போஸ்தலனுடைய பவுல் என்பவன் நுழைந்து சிலதை நம்மளாம் சகோதரர்கள், கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் சகோதரர்கள், இந்துக்கள் கூட நம்ம சகோதரர்கள், சீக்கியர்கள் கூட நம்ம சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய படைப்பு. இவர்களெல்லாம் நாம் அணுக வேண்டும், இந்துக்களை அணுக வேண்டும். இந்து சகோதரர்களுக்கு சென்று குரானை கொடுக்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவர்களை நம்ம இருக்கக்கூடாது. சில பேர் சொல்வார்கள் சைத்தான் என்று சொல்வார்கள், அவன் கூட சொல்லக்கூடாது. அவன் சென்று அவனோட அன்பாக பழக வேண்டும், குரானை கொடுக்க வேண்டும். ஏன் என்றால் இந்துக்கள் சகோதரர்கள் இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார், கிறிஸ்துவ சகோதரர் இஸ்லாத்தை தழுவி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த உலகம் அழியக்கூடியது நம்ம சார் பார்க்கிறோம். ஈசா நபி 2வது முறை வருகிறார் என்று நாம் நம்பி இருக்கிறோம். அது உண்மை, மீண்டும் வருவார், இஸ்லாத்தை தேடுவார், அந்த பூமியிலே வாழ்வார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் நமக்கெல்லாம் முன்கூட்டியே இதை
அல்லாஹ் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்ம எல்லாம் மிகவும் பேறு பெற்றவர்கள். சொர்க்கம் நம்மளுக்கு நிச்சயமாக இருக்குல்ல. முஸ்லீம் என்று சொன்னாலே சொர்க்கத்தினுடைய அதிபதி என்று சொல்ல வேண்டும். உலகம் அழியக்கூடிய உலகம், இங்க வறுமை, கண்டி, பசி, தாகம் இருக்கிறது. ஆனா சொர்க்கத்தில் இல்ல, அங்க நோய் நொடி எதுவுமே கிடையாது, வறுமை கிடையாது, கண்ணீர் இல்லை. அல்லாஹ்வை நாம் முகமுகமாய் காண்போம், தேவனை முகமாக தரிசிப்போம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில் நான் வாழ்கின்ற நாட்களில் கிறிஸ்துவரும் இருக்கிறார்கள், முஸ்லீம் இதில் இந்துக்களையும் இருக்கிறார்கள். இருப்பவர் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுகிறார். A right person, a rich person will get the poor person. இப்போ எனக்கு வந்து என்னன்னு கேட்டீங்களா, என்ன சொல்ல, நான் டியூஷன் எடுத்துன்னு இருக்கிறேன், பிஏ பிஎஸ்சி, ஏன்னா வேலை எடுத்துன்னு சொல்லுவேன், எடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு தவா பணிகள் அதிகமாக கிடைப்பதில்லை. ஆனால் நான் அல்லாஹ் கிட்ட நான் தவா பண்ணுறதுலாம், அந்த பகுதியில் ஒரு தவா சென்டர் வேணும், நல்லா ருணா பகுதியில் அதிகமாக செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். நல்லா அதை புரியட்டும். நம்மளாம் ஒன்றா சேர்ந்து புதிதாக வந்தவர்களுக்கு நம்ம இன்னும் நம்ம உற்சாக கொடுக்க வேண்டும், அவருடைய வார்த்தை வேண்டும், அவருடைய சுவரில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் இதனுடைய நம்முடைய கடமை என்ன என்பதை பார்க்க வேண்டும், இஸ்லாத்துப்படி வாழ வேண்டும். அது முறைப்படி சொன்னாரு, எல்லாமே படித்து மட்டும் போதாது, இஸ்லாத்து முறைப்படி வாழ்வது மட்டும் போதாது. ஆனால் அவர்கள் அவருடைய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். மொழி என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அது அந்த மொழியை கற்றுக்கொண்டாதான் சொர்க்கம் என்று சொன்னார். நான் சொன்னேன், தமிழில் கூட இப்போதான் வந்தது, பார்க்குறோம். பல ஆண்டுகளுக்கு முன்னதான் தமிழில் டிரான்ஸ்லேஷனையும் குரான் வந்தது, முன்ன நான் பார்க்குறேன். ஆனால் இதை படித்தாலே போதும் நமக்கு, அரபிக் படித்து அதன்படி நடந்தால்தான் சொர்க்கம் என்பது என்பது அல்லாஹ் சொல்லலை. இது ஒரு மொழி, லாங்குவேஜ். ஆங்கிலம் எப்படி பேசுகிறோமோ அதுக்கு லாங்குவேஜ் இது. ஆனால் இதை படிக்க வேண்டும். அதற்கு நாம் வேண்டிய என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ இந்த ட்ரஸ்ட்டு அதை இணைந்து அது கற்றுத்தர வேண்டும். குரு ஆசிரியர்களை, அரபிக் ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து புதிதாக வரவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இப்படிப்பட்டவர்களால் வளர்ந்த ஸ்லாத்தில் இருக்கிற அந்த உணர்வுகள் அதை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும். அது மட்டும் இல்லை, அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் இன்னும் எத்தனை வருஷம் நம்ம வாழ போகிறோம் என்பது நமக்கே தெரியாது. அது நிச்சயமற்ற உலகமாக இருக்கு. இந்த உலகத்திலே பாருங்கள், இந்தியாவில் இப்போ இருக்கிற பிரதமர் யார் என்பது நமக்கு தெரியும். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியும். அவருக்காக துவா பண்ணோம், நல்லா அவரை சந்திக்கிட்டோம். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அவர் இஸ்லாத்தில் வருவார். நல்லாவை என்னுடைய கடவுள் என்று, அவர் தான் உண்மையான கடவுள் என்று அவர் அறிக்கிடுவார். அது நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்டவங்களாம் மோசம் போகுது. சொன்னார், நீங்கள் இவர் தான் சொன்னார், நான் இஸ்லாத்தை எதிர்த்தவன், இப்போது நான் இஸ்லாத்தில் அடிமையாக அல்லாவுக்கு அடிமையாக இருக்கிறேன் என்று சொன்னார். பாரு, இப்படியே மாற்றி இருக்கிறார். நல்லா நினைச்சா எல்லாம் ஈஸியாக பல பல நாம் இஸ்லாத்து கண்ட்ரிகள்லாம் போயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அன்புக்குரியவர்களே, கோப் பண்ணவர் பிரிட்டிக்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எவ்வளவு 140 கோடி மக்களுக்கு ஒரு குரு தலைவர். அவர் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, அவர் இஸ்ரேல் நாட்டுடைய இறை தூதர் என்று சொல்ல வேண்டும். அவர் ஒரு குரானை கொடுக்கிறார், அதை படிக்கிறார். குறுக்கில் இருக்கிற குழு மாண்டுடைய மாஸ்க்கு போயிட்டு அங்கே தொழுகை நடத்துகிறார். ஒரு போப்பாண்டவர், போப்பாண்டவர் சொன்னாலே ஒரு 140 கோடி மக்களுக்கு ஒரு கிறிஸ்துவ தலைவராக. அவர் மனம் மாறிவிட்டார், மனம் மாறி அங்கே தொழில் இருக்கும் போது உங்க அரசு போட்டு நீங்க வந்து கிறிஸ்துவ குருவா இருக்கீங்க, நீங்களே வெளியேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாம் கிறிஸ்துவலாம் ஸ்ப்ரெட் ஆயிடுவாங்க. இது உண்மை.
அப்படிப்பட்ட போப்பு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு எலெக்ஷன் வச்சு அவர் எடுத்துட்டு ஒரு கிறிஸ்துவ அதிகாரி இப்போ வந்து பிரான்சிஸ் போப் பிரான்சிஸ் என்பவரை கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னு சொன்னா அல்லாஹ் வந்து அல்லாஹ் புரியும், அவர் சில நேரங்களில யாரும் எங்கே கொண்டு வந்து நிறுத்த முடியுமோ அதை அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறான். அந்த போப் வந்து இப்படிதான் வாழ்ந்த வேண்டும், இஸ்லாத்து தான் முறைப்படி சிறந்தது என்று அவர் சொல்லுகிறார், பேசுகிறார். அதை வெளிக்கொண்டு வந்து சொல்ல முடியாத அளவிற்கு அங்கே வாட்டிக்கான அரசு அரசு போயிட்டாங்க. உடனே அவர் அடுத்த தேர்தலில் அவர் இல்லாமாக்கிட்டார். பிரான்சிஸ் என்ற ஒரு போப்பாண்டர் கொண்டு வந்திருக்க, எதுக்காக இதை சொல்லுதுன்னு சொன்னா நல்லா பொறுமை நல்லா பாதுகாத்து கொண்டோம், யார் எப்படி சின்ன செய்யறாங்கன்னு தெரியும். ஏன்னா இப்ப ட்ரினிட்டி கொண்டு வந்தோம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பதை கொண்டு வந்தாங்க. ஆனா இஸ்லாத்துல அல்லாஹ் நல்லாவில் ஏற்பட்டது, ஏக இறைவன் மட்டுமே வணங்கக்கூடியவன் அல்லாதான், இதுதான் உண்மை. அப்போ மூன்று கடவுள் என்பதை திருத்துவத்தை கொண்டு வந்து அங்கே திரித்து விட்டதால் அங்கே குழப்பங்கள் நிலவி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இருக்கிறது. மற்றபடி என்னுடைய நண்பர் தாரிக் இஸ்மாயில் வந்து இந்த அந்நிய பேசை பற்றி எல்லாம் சிலதெல்லாம் சொல்லுவார், ரொம்ப தமாசா பேசுவார், ரொம்ப பாடலாம் பாடுவார். ஒரு முறை ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்ன கேட்டிருக்க எங்களெல்லாம் அழைச்சி ஒரு மீட்டிங் வச்சு அதெல்லாம் நாங்களாம் பேசியிருக்கோம். நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, லீடிங் நண்பர் நண்பர்கள்லாம் பாஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இந்த தாவா பணி சிறக்க வேண்டும், நல்லா எங்களுக்கு அந்த பலத்தை தர வேண்டும், நாங்கள் ஏமாந்தியில் எப்போதும் உறுதியாக இருக்க வேண்டும், உங்களுடைய நட்புகள் எல்லாம் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் மன்றாடி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். يا حامل القرآن قد خصك الرحمن بالفضل والتيجان والروح والريحان يا حامل القرآن قد خصك الرحمن بالفضل